இன்னைக்கு நாம வெங்காய பக்கோடா பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்துர்க்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்குது 2 எடுத்துர்க்கேன். அத நல்ல நீல வாக்குல கட் பண்ணி இது மாதிரி உதுத்தி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு, பெருங்காய தூள் கொஞ்சம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் தனியா, தனியா வந்து 2 வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயத்தோட பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், ஏன்னா மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க, சோம்பு, தனியா, இது ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலந்தாச்சு. இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா ஒட்டுற மாதிரி, வெங்காயத்தில் ஒட்டுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக செய்யும் போது இது வந்து இது மாதிரி பண்ணிக்கணும். இதை நீங்கள் வச்சிங்கன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி இருக்கிறதுனால, ஈரப்பதம் இருக்கிறதுனால வந்து அது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து குழகுழன்னு ஆகிடும். அதனால் இப்போ வந்து நம்ம சுடும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து உடனே வந்து இப்போ பொறிச்சு எடுத்துடணும். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆன உடனே எடுத்துடலாம். வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஜஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான். இது பொறிச்செடுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.